ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சீசன். நம்ம இந்த தக்காளி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லேயும் 10 ரூபாய் 5 ரூபாய் ரேட்டு தான் இதை வித்துட்டுருக்கு தக்காளி. ஸோ நம்ம இப்போ இதை வந்து இதை வச்சு இந்த மாதிரி சீசனில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி தொக்கு. இதை வந்து இப்போ செய்ய போகிற தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூ வீடியோவை. நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. மண்ணு தூசி கெமிக்கல் ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து எப்படி இருந்தாலும் வேகிறதுன்னு சும்மா 4 மணி கட் பண்ணி போட்டால் கூட போதும், நல்லா மசிச்சிடும். அதுக்காக வேகணுங்கிறதுக்காக குக்கர்லாம் வைக்க வேண்டியதில்லை. சும்மா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கெட்டு போயிடும். தண்ணி சேர்க்காம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம வேக வச்சோன்னா போதும். இப்போ இந்த மாதிரி பண்ணிச்சுட்டு பாருங்க, என்ன தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். தண்ணி இந்த தக்காளி மட்டும் சேர்த்துட்டு முக்கியமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், அப்பயே மூடி வச்சுங்க. அப்பயே அதை வேவிட்டு நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு, எல்லா தண்ணியும் நல்லா சுண்டி வந்துச்சு. ஸோ கிரைமி மாதிரி இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, எடுத்து அதை கொஞ்சம் நல்லா இப்படி வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். வந்து இந்த மாதிரி வெடிக்கும். இந்த மாதிரி வெடிக்கிறப்ப தான் வந்துன்னா எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடுகு இந்த மாதிரி வச்சோன்னா அதே கடுகையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணும். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கோங்க. ஆகினது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் எந்த ஒரு தொக்கு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் என்ன சேர்த்துக்கிட்டேன், கஞ்சிச்சு என்ன கஞ்சிச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வர மிளகாய் இந்த மாதிரி பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். கடுகுல சேர்த்துக்கலாம். பவுடரை சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சுக்கிற வெந்தயம் கடுகு பவுடரை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெயில சூடாகும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம். இப்போ பூண்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால லைட்டாக கிளறி விட்டுருவோம். பூண்டு மட்டும் லைட்டாக எண்ணெயில் வதங்கணும். அப்படியே இந்த மாதிரி உங்களுக்கு நொறை வரும். இந்த மாதிரி நொறை வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி தக்காளி வந்து வெந்திருக்கு இல்லைங்களா, அந்த கிரீமை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்த அளவு புளி எடுத்துட்டு இந்த மாதிரி புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசலுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடாதீங்க, சும்மா கம்மியாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ இந்த புளி கரைசல் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி வேகிறப்ப கல் உப்பு சேர்த்துருந்தோம்,
அதனால சும்மா அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த புளி கரைசல் தண்ணி எல்லாமே வத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செமையான நாவின் ஸ்ப்ரே மாதிரி. இந்த புளி கரைசல் வந்து நல்லா சுண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த தக்காளி தொக்கு கிடைச்சிடும். ஸோ இது தக்காளி ஊறுகாயும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு 6 மாதம் ஆனாலும் அப்படி கெடாமல் இருக்கும். தண்ணி படாமல் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இதை நீங்கள் வீட்டில் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.